லவ் நாளே எழுதுதான், ஆனால் ஒரு சாதாரணமான மனுஷனுடைய வாழ்க்கையை தலையில் திருப்பி போடுற ஒரு விஷயம் லவ். மனுஷனுக்கு மட்டும் காதல் வராது, மிருகங்களுக்கு கூட காதல் மலரும். உதாரணத்துக்கு பெங்குயின் பறவை எடுத்துக்கிட்டா, அதுங்களோட காதல் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆண் பெங்குயின் ஒரு பெண் பெங்குயின் மேலே காதல் வந்துருச்சுன்னா, அது வாழ்கிற இடத்துல மிக அழகான சிற்பியை தேடி பிடிச்சி தன் காதலி பெண் பெங்குயினுக்கு பரிசளிக்குமா? பார்த்தீங்களா, அதுங்களோட காதல் கூட ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதான்ண்ணா, என் பேர் சித்தார்த். சில பேர் சித்துன்னு கூப்பிடுவாங்க. ஹலோ, நான் வந்துட்டேன்டா. இன்னும் 2 hours ஆகுமா? சரி, சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வா, உன்னை எப்போ பார்ப்பேன்ருக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வண்டியில் கொஞ்சம் பலமான அடி, அதனால் கடந்த 4 மாதம் என்ன ஆச்சுன்னு மறந்துட்டேன். மெமரி லாஸ். அந்த 4 மாதம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் காதல் எங்கே போச்சுன்னு தெரியலை. லவ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம தேடி போகவே முடியாது, அதுவும் அதான் நம்மளை தேடி வரோம். என்ன அப்படி தேடி வந்த காதல் தான் சமீரா. இவ தான் என் சமீரா, மை ஹார்ட் பீட். இவளை பார்த்த முதல் நொடிய எனக்குள்ள காதல் பத்திக்குச்சு. எல்லாம் கைஸ் பண்ணுற மாதிரி தான் நானும் அவளை ஃபாலோ பண்ணேன். தூரத்துலேன்னு அவளை பார்த்து ரசிப்பேன். அவள் பிளாக் கிட்டலாம் போய் நிற்பேன். ஒன் சைட் லவ்வே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் காதல் அடுத்த லெவலுக்கு போச்சு என் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் சமீராவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அதான் சாக்குன்னு சமீரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். நானும் சமீராவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் என் காதல சொல்ல வேண்டிய அந்த அழகான நாள் வந்துச்சு. That beautiful day. Hi. Hi, Siddharth. ஏதோ பேசணும்னு கூப்பிட்டேன். You're looking good. Thank you. நீங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எனக்கு, அதான். Wait, is it your birthday? இல்லை, ஸ்பெஷல் டே ஆகிக்க போகிறேன். என்ன சொல்கிற, புரியலையே. என்னோட லவ் ப்ரொபோசலும் லைஃப்பில் ஒரு வாட்டி ஒரு தடவை தான் நடக்கும். அது பாசிட்டிவாக முடியலாம், நெகட்டிவாக முடியலாம், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நைட்டில் ஊரே தூங்கிட்டு இருக்கும் போது நிலாவை பார்த்துக்கிட்டு உன்னை நினச்சிக்கிட்டு மனசில் தோண சில விஷயத்தை எழுதி வச்சுருக்கிறேன். கேன் யூ ப்ளீஸ் க்ளோஸ் யூ வாய்ஸ்? இஃப் ஐ குட் ஹேவ் ஜஸ்ட் 1 wish, ஐ வுட் விஷ் டு வேக் அப் எவ்ரி டே டு த சவுண்ட் ஆஃப் யர் பிரேத் ஆன் மை நெக், த வார்ம்த் ஆஃப் யர் லிப்ஸ் ஆன் மை சீக், த டச் ஆஃப் யர் ஃபிங்கர்ஸ் ஆன் மை ஸ்கின், and the feel of your heart beating with mine, knowing that I could never find that feeling with anyone other than you. என்னது பெயர்
உனது உதறுகளை உச்சரிக்கும் மாதிரி நான் உணர்ந்ததில்லை. எனது பெயர் இத்தனை அழகாக இருக்கிறது என்று. என்னடி இது நியாயம்? என் இதயத்தை திருடியவள் நீ. தனிமை சிறையில் தண்டனை பெறுவது நானா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. Will you be my better half? மறக்கவே முடியாது அந்த அழகான நாள். வா, என் காதல அவ மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா. நாங்களும் எல்லா லவ்வர்ஸ் மாதிரி நல்லா ஊர் சுத்தணும். பைத்தியமா காதலிச்சோம். இந்த அழகான இடத்துல தான் உன்னை முதல் தடவை பார்த்தேன். சொல்லிருக்க. இத்தனை வருஷம் நீ இல்லாம நான் எப்படி இருந்தேனே எனக்கு தெரியல. இனிமே நீ இல்லாம என்னால் இருக்கவே முடியாது. ஆறு மாசம் சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் தேவை. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நானும் சமீராவும் போன இடத்துக்கெலாம் நான் போனேன். ஆனால் அவளை காணோம். அவள் பிளாக் கிட்டேயும் போய் நின்னேன். ஆனால் அவளை பார்க்க முடியலை. என்னாச்சுன்னு தெரிஞ்சிக்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜுக்கு கால் பண்ணேன். அவன் நேரில் மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னான். அதுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்காக. டிராஜ், என்னடாச்சு? எங்கடா என் சமீரா? நல்லா இருக்கிய? உடம்பு எப்படி இருக்கு? பேச்ச மாத்தாதரா. சொல்லு, எங்க என் சமீரா? அவளுக்கு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. She is no more in love with you. ஏராஜ் விளையாடுற கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. உண்மையை சொல்ல, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல. ஐயோ சித்தா, நம்புடா. அவன் விட்டுட்டு போயிட்டா. டேய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ சொல்றத நான் நம்ப நினைக்கிறியா? இப்ப என்ன சொல்ல வர? சமையல கெட்டவரியா? நீ தானே கெட்டவன். நீ தான் கெட்டவன் ஆயிட்ட. நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தீங்க அதுக்கப்புறம் கிறுக்கு முடிச்சிச்சு சமீரா ரெண்டு மூணு பசங்க ரூட்டு விட்டாங்க ஆனா சமீரா கண்டுக்கவே இல்லை பட் நீ எங்க சமீரா விட்டுட்டு போயிருவாளோன்ற பயத்துல பொசசிவா நடந்துக்க ஆரம்பிச்ச ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண. நிறைய வலி சண்டை ப்ராப்ளம்னால
கொஞ்சம் மென்டலி எஃபெக்ட் ஆன. இப்போலாம் எனக்குள்ள என்னமோ டிஃப்ரெண்டாக இருக்குடா. ஒரு ஒரு மாதிரி இருக்கு. புரியலடா. வலிக்குதுடா. வேற என்னமோ தோணுது. நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போது சமீரா வேற எவன் கூடயாவது ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருப்பாளோன்னு தோணுது. அந்த சமயம் எல்லாம் பிளாங்க் ஆயிடுது. கொஞ்ச நேரத்தில் நினைவு வரும்போது டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்க, கண் அவ்வளோ டேஸ் இருக்கும், ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், மண்டையில் வலிக்கும். சிதா, டாக்டர் போய் பார்க்கலாம்டா. பார்த்துட்டேன்டா. அவங்க ரொம்ப சொல்கிறாங்க ஏதோ ஸ்கிசோஃபீனியாவா, அது எனக்கு இருக்கான். ஸ்கிசோஃபீனியாவா? யூ மீன் இந்த ஓவர் திங்கிங், இன்செக்யூர் ஃபீலிங், தப்பு நடந்துடுமோன்ற பயம், இதெல்லாம் மண்டையில் எஃபெக்ட் பண்ணி ஒரு ஒரு சைக்கோட்டிக் டிஸார்டர் மாதிரி கியூர் இருக்கா இதுக்கு? ஆ, நிறையா மெடிசன் கொடுத்துருக்குறாங்க, கவுன்சிலிங்க்கு அனுப்புகிறாங்க. பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கியூர் ஆகுமா. அது வரைக்கும் என்னை கண்ட்ரோலில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. தப்பாக ஏதாச்சும் தோணுனாலே எல்லாம் பிளாங்க் ஆகிடுது. அப்புறம் எப்படிடா கண்ட்ரோலாக இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பயமாக இருக்குடா. ஏதேதோ தோணுது இந்த மனசில், என்னென்ன நடக்குது இந்த வயசில், ஏதேதோ தோணுது இந்த மனசில், I love you. Hey Kevin, you only know me for 10 days. இப்ப I love you சொல்ற? You don't know that me and Siddharth are attached, right? I'm sorry. But நம்ம friends ஆவே இருப்போம். No problem. Oh, friends ஆ இருக்கலாமா? அது போதும். Thank you. அவன் மேல தப்பு இல்ல, அவன் மேல தான் தப்பு. அவன் போடணும்.
பூதத்தை தாக்கணும். போட்டுதான் புது பாய் ஃப்ரெண்டோ இங்க ஏர்லி டின்னுக்கு வராங்க, அவளை பார்த்தாச்சும் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வரும். என்னடா சொல்ற? சமீரோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட், கண்டிப்பாக அவன் சமீரோட நல்லா பார்த்துக்குவான். சிதா பார்க்கும்போது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. உன் மேல எந்த தப்பும் இருக்காது, நான் தான், எல்லாமே நான் தான். பொண்ணுங்களையே தப்பு சொல்ல முடியாது, பசங்க நாமும் தப்பு பண்ணுவோம். அவனை காதலிக்கிறது மூச்சு விடுற மாதிரி, அதை எப்படி நிறுத்த முடியும்? உன்னை மறக்கவே முடியாதுமா. ஐ அம் சாரி. மாயமானது எல்லாம் உன்னால
வாய்க்குள் புயல் அடித்ததெல்லாம் உன்னால, வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி எல்லாம் உன்னால, இருவெல்லாம் பகலாயிருக்கதெல்லாம் உன்னால. மனசுக்குள் நீ புகுந்தாயே, என் வாழ்க்கையில் நீ பாய்ந்தாயே, எல்லாம் நீதானே, தெய்வத்தை போல் வந்தாயே.